வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். ஸோ வியூவர்ஸ், 2023 நியூ இயர் வரப்போகுது. எல்லாருக்கும் பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன கொடுக்குறேன்னா, ஒரு வருஷம் முழுக்க நீங்கள் மேஷ ராசியாக இருக்கலாம், மீனம், ஏதோ ஒரு ராசி, ஏதோ ஒரு லக்னம், ஸோ ரெண்டுத்துக்கும் பார்த்துங்க. இந்த வீடியோ எண்டில் அதை பற்றி கிளாரிட்டி கொடுத்துட்றேன். நீங்கள் ஏதோ நட்சத்திரமில் பிறந்திருப்பீங்க, ஏதோ தசா புத்தி நடக்க போகுது. முதல்ல சார்ட், ஹாரோஸ்கோப் சார்ட் கிளியராக இல்லை, என்கிட்ட டேட்டாவே முதல்ல இல்லை, ஒரு பேசிக் கூட நான் இது வரைக்கும் ரீட் பண்ணதே இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா, லைஃப் ஹாரோஸ்கோப் .in-ல போயிட்டு ஹாரோஸ்கோப் அப்ளை பண்ணி முதல்ல எடுத்துங்க. ஸோ கிளியரான ஹாரோஸ்கோப், முதல்ல என்ன நட்சத்திரம், அது எத்தனாவது பாதத்தில் இருக்குது, என்ன தசை, என்ன புக்தி நடக்குது, ஒரு டேட்டா கிடச்சிரும். இப்போ இந்த வீடியோவில் அந்த வருஷம் முழுக்க, அதாவது 2023 உங்கள் கரியர் அண்ட் ஜாப், பிஸ்னஸ், மணி ஃப்ளோ அண்ட் வெல்த், ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டி, இதை மட்டும் பார்க்க போகிறோம். இதை மட்டும்னா ப்ரிடிக்ஷனாக இல்லை, அதை சரியாக பண்ணுறதுக்கு என்ன செஞ்சால் சரியாக இருக்கும், அந்த வருஷம் முழுக்க என்ன பண்ணணும். சில விஷயங்களை ரொம்ப எளிமையாக இதை வந்து ரெமெடினும் எடுத்துக்கலாம், இல்லை ப்ராக்டிக்கலாக டே டு டே லைஃப்பில் இதை நம்ம கனெக்ட் பண்ணோம், இந்த பிளானெட்டை கனெக்ட் பண்ணோம்னா நமக்கு இந்த வருஷம் ஃபுல்லாக ஃபேவராக இருக்கும். எப்படியும் அவுட் ஆஃப் 9 பிளானட்ஸை ஒரு பிளானெட்டாவது ஃபேவர் பண்ணோம், அது என்ன, அது எந்த பிளானட், அதோடய எப்படி நம்ம தொடர்புடையது, எப்படி டெய்லி வந்து அதை கனெக்ட் பண்ணியிருக்குது, அதை வந்து ரொம்ப எளிமையான முறையில் ப்ராக்டிக்கலாக நான் சொல்கிறேன். அதுதான் இந்த வீடியோவுடைய ப்ரிடிக்ஷன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா எல்லாருக்கும் இந்த 2023 ஒரு சிறந்த ஆண்டாக அமையணும்னு நான் கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே டீட்டெயிலாக போய் பார்ப்போம். ரிஷபராசி, ரிஷபராசி ஏற்கனவே நம்ம வந்து நியூ இயர் பலன்லையும் சனி பெயர்ச்சியும் ரொம்ப ஃபேவராக சொல்லிட்டோம். பொதுவாக ரிஷபம் வந்து எப்படிப்பட்ட தொழில்களில் நீங்கள் கனெக்ட் ஆகுறீங்க, எப்படி பணம் சம்பாதிக்கிறீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு ரிஷபத்துக்கு சில ரூல்ஸ் வச்சுருக்காங்க. ரிஷபம் வந்து சுக்கரனுடைய வீடு, சுக்கரன்னாலே வந்து ரொம்ப கம்ஃபர்டான இடத்துல வேலை செய்கிறத விரும்புறது. இப்போ கம்ஃபர்டான இடம்லாம் என்ன, அழுக்குப்படாமல் வேலை செய்யணும், சட்டையில் வந்து அழுக்குப்படக்கூடாது, என் ஷர்ட்லாம் அழுக்கே ஆகக்கூடாது, அப்படியே ஜென்டலாக போனோம், ஏசி ரூமில் இருக்கோம், அப்படி கையெழுத்து போடுறோம், அப்படி வேலை செய்கிறோம், வந்துடுறோம். அதுதான் ரிஷபம். அந்த மாதிரி விரும்பக்கூடியவங்க நிறைய ஷோரூம்ஸ்லாம் வந்து ரிஷபம் வந்து வச்சுருக்கிறாங்க. ரிஷபத்தில் பிறக்கிறாங்க, அதாவது ரிஷப ராசி, ரிஷப லக்னம், இல்லை சுக்கரனுடைய அந்த ரிஷப வீட்டில் உள்ள கோள்கள்லாம் எப்போவுமே ஒரு ஒரு மாதிரி ஒரு மேத்தட்டு, ஒரு ரொம்ப ஹைஃபையாக லக்ஸுரி பொருள்னு வச்சிங்களேன், ஒரு கார் ஷோரூம் இருக்குது, உள்ள நல்ல பிராண்டடு கார்மெண்ட்ஸ் இருக்குது, இல்லை பிராண்டடு ஏதோ ஒரு பொருள் இருக்குது, அதெல்லாம் வாங்க போகிறாங்க, மால்ஸ் போகிறாங்க, அந்த மாதிரியான இடங்கள்லாம் இந்த சுக்கரன் தான் ஒளி வீசும். சுக்கரன்னா அழகு, சுக்கரன்னா சம்திங் எக்ஸ்ட்ரா, சுக்கரன்னா ஒரு மற்றவங்ககிட்ட வந்து பெருமை காமிக்குது, ரொம்ப நம்ம வந்து பெரிய ஆட்கள், வசதியான ஆட்கள் அப்படின்னு காமிக்குதான் அந்த சுக்கரன். அப்போ இதெல்லாம் நீங்கள் வந்து அடிப்படையில் புரிஞ்சுக்கணும். ரிஷபத்துடைய தொழில்கள்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ருசியான உணவு, இனிப்பு, இப்போ நிறைய ஸ்வீட்ஸ் ஸ்டால்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் நல்ல ஹோட்டல்ஸ் இருக்கும், அதில் வந்து நல்ல ருசியான அறுசுவை உணவு, வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் எதை வேணால் சுக்கரன் கணக்கினா, சுக்கரன் பேசிக்காக வந்து அசுர குரு, நல்ல அசைவ உணவுக்கும் அது வந்து அதிபதியாக வந்துடுவார். அண்ட் அதே மாதிரி சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னொரு பெரிய ப்ளஸ் என்னென்னா, நகைகள், ரத்தினங்கள், ஆபரணங்கள், ஆடைகள், இந்த லக்ஸுரி பேக்ஸு எல்லாமே அது அதை ரிலேட். அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும், எதெல்லாம் வந்து மனிதனுக்கு வந்து சம்திங் எக்ஸ்ட்ரா சூப்பராக இருக்கே, பெஸ்ட்டாக தெரியுது. அப்போ சுக்கரன் வந்து ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு அடிப்படை தேவையை தாண்டி சில தேவைகள் நல்லா இருக்குது அப்படின்னா அதுதான் சுக்கரன். அப்போ துறைகளை நீங்கள் புரிஞ்சுப்பீங்க, அதுக்காக இது மட்டும் தான் துறை அப்படின்னு கிடையாது. அந்த ராசி லக்னமில் பிறந்து இந்த சுக்கரன் எந்த வீட்டில் இருக்கிறோ அதை பொறுத்து பலன்கள் மாறும், எல்லா துறையிலும் போகலாம். பட் பேஸ் என்ன, சுக்கரனுடைய பேஸ் என்ன அப்படின்னா, சந்தோஷமாக வாழணும், நிறைய பணம் சம்பாதிக்கணும், புகழோடு இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும், ஃபேமிலிக்கு எல்லாமே கம்ஃபர்டபுளாக இருக்கணும், அதுதான் சுக்கரன். அந்த லாஜிக்கோடையே ஒரு ப்ரொஃபஷன் எடுக்கும். இதை இந்த தத்துவத்தை புரிஞ்சுட்டா போதும். இப்போ 2023 வருது, உங்களுக்கு எந்த பிளானட் வந்து ரொம்ப ஃபேவராக இருக்கும் இந்த 2023 ஃபுல் இயர், எனக்கு இந்த வருஷம் ஃபுல்லாக ஒரு பிளான் நல்லா இருக்குன்னா, எது நம்பர் ஒன், சனி தான். ஏன்னா சனி தான் முழு முதற் யோகர், ப்ளஸ் சனி தான் உங்களுக்கு அடிப்படையில் சுக்கரனுக்கு ரொம்ப நெருங்கிய நட்பு கூடியான ஒரு கோல். அதே மாதிரி இந்த 2023 நிறைய ஃபேவர் பண்ண போகிறாருன்னா அது சனி 80% பண்ணுவார், உங்களுக்கு 80% பண்ணிடுவார், அதுவும் பர்டிகுலராக கரியரில் தான் பண்ணுவார். கரியரில், ஜாபில், மணி, வெல்த்தெல்லாம் நல்லா இருக்கணும்னா சனியை நீங்கள் தொடர்படையணும். இப்போது மேஷராசிங்க அதை சொன்னேன், இருந்தாலும் ரிஷபம் அதுக்காக சொல்லாமல் விட முடியாது. சனியை தொடர்படையத்துக்கு சில வழி இருக்குது, அதுவும் சுக்கரனுடைய ஆதிக்கத்தில் பிறக்கிறவங்க இன்னும் ரெண்டு கிரகத்தையும் சேர்த்து கனெக்ட் பண்ணிட்டால் ரொம்ப நல்லது. சுக்கரனை எப்போவுமே நீங்கள் வந்து ஈஸியாக டீஃபால்ட்டாகவே உங்களுக்கு அந்த அதிர்வுகள் இருக்கும், சுக்கரனுடைய ராசியில் பிறந்தீங்கன்னா டீஃபால்ட்டாகவே அந்த அதிர்வுகள் உங்களுக்கு இருக்கும். பட் புதனுடைய ஒரு தொடர்பு இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்கணும், ஏன்னா அது ரொம்ப முக்கியமான பிளானட் உங்களுக்கு ஃபார் மணி அண்ட் ஆஸ் வெல் அஸ் உங்களுடைய எய்ம். இப்போ என்ன பண்ணலாம், சாட்டர்டேஸில் மட்டும் பர்டிகுலராக ஒரு ப்ளூ கலர் ட்ரெஸ் கோடை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ப்ராக்டிக்கலாக நான் சொல்கிறேன்,
ஒரு ப்ளூ கலர் ட்ரெஸ் கூட சாட்டர்டேஸில் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ஈஸி. வெட்னஸ்டே 2023 எல்லா வெட்னஸ்டேவும் ஒரு க்ரீன் கலர் ட்ரெஸ் கூட, ஏதாவது மிக்ஸ் ஆஃப் க்ரீன் இருந்தால் கூட பரவாயில்ல, அந்த ட்ரெஸ் கூட ஃபாலோ பண்ணலாம். இது வந்து ஈஸியாக நீங்கள் அந்த பிளான்ட்டோட கனெக்ட் ஆவீங்க. ரெண்டாவது, இந்த சனி வந்து நான் சொன்ன மாதிரி இரும்பு, சனினா இரும்பு, சனினா எண்ணெய், சனினா அழுக்கு, சனினா பழசு, இதெல்லாம் சனி தான். இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் தொடர்படலாம். ரொம்ப ஈஸியாக பண்ணணுன்னா ஒரு வாட்ச் யூஸ் பண்ணலாம், அது ஸ்டீல் வாட்சாக இருக்கலாம். ஸோ சாட்டர்னை வந்து நீங்கள் டெய்லி கனெக்ட் பண்ணியிருப்பீங்க, சனினா டெய்லி கனெக்ட் பண்ணுறீங்க, ரொம்ப ஈஸி. இது ஒரு விஷயம் நீங்கள் ஃபேவராக பண்ணிக்கலாம். 2023 ப்ளூ சஃபேர் உங்களுக்கு சப்ஜெக்ட் டு உங்கள் சுய ஜாதகத்தோட சனி எங்கே இருக்கார் செக் பண்ணிங்க. பட் ப்ளூ சஃபேர் அப்படிங்கிறது பேசிக்காகவே ரிஷபம் ராசி அல்லது ரிஷபம் லக்னத்தில் பிறக்கிறவங்களுக்கு கரியரில் உள்ள தடைகளை உடைச்சிடும். கரியரில் ஏதாவது தடை இருக்குது, கரியரில் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அது ஈஸியாக ரிமூவ் பண்ணி கொடுக்கும், நல்ல ரிசல்ட் கொடுக்கும். பெரும்பாலும் மென் ஜென்ஸாக இருந்தீங்கன்னா ரைட் ஹேண்டில் மிடில் ஃபிங்கரில் சில்வரில் போட்டுங்க, லேடிஸாக இருந்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்டில் மிடில் ஃபிங்கரில் சில்வரில் போட்டுங்க, நல்ல ரிசல்ட்டை இந்த ப்ளூ சஃபேர் கொடுக்கும். சப்போஸ் பர்த் சார்ட்டில் சனி சரியில்னா அதை நீங்கள் போட வேண்டாம், அதை செக் பண்ணிக்கங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரிஷபம் அப்படிங்கிற ராசி அல்லது ரிஷபம் அப்படிங்கிற லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு புதனுடைய எமரால்டு அப்படிங்கிற ஜெம்ஸ்டோனையும் நீங்கள் கனெக்ட் பண்ணலாம், இதுவும் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். பேசிக்காக எமரால்டு வந்து ரிஷபத்துக்கு கெடுதல் பண்ணுறதில்லை, ரொம்ப மோசமாக எங்கேயாவது கெட்டு போனால் உண்டு, பட் அப்படி இருக்காது, மோஸ்ட்லி வந்து அது ஃபேவர் பண்ணிடும். அதனால் தைரியமாக அதை யூஸ் பண்ணலாம். அது வந்து ஸ்மால் ஃபிங்கரில் யூஸ் பண்ணணும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆண்கள் வந்து வலது பக்கம், பெண்கள் வந்து இடது பக்கம், ஸ்மால் ஃபிங்கர் சுண்டு விரல். அதுக்கு அடுத்தது பர்டிகுலராக எப்போவுமே சுக்ரனும் உங்களுக்கு இன்னும் நல்லா ஆக்டிவாக இருக்கும், ஏன்னா அதிர்ஷ்டக்காரன், அவர் தான் அதிர்ஷ்டத்தை கொடுப்பார். ஆல்வேஸ் யூ ஷுட் ஓல்டு ஸ்வீட்ஸ், அதுக்காக ஸ்வீட்டை வாங்கி கையில் சுற்றுறது கிடையாது. யாரை பார்த்தாலும் ஒரு இனிப்பான ஒரு ஃப்ரூட்டோ இல்லை ஸ்வீட்டோ அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும். இப்போ நீங்கள் ஒரு வீட்டுக்கு போகிறீங்க, ஒரு ஸ்வீட்டை கொடுத்து அவங்களுக்கு விஷ் பண்ணுறீங்க, இல்லைனா ஒரு ஃப்ரூட்ஸ் வாங்கி போய் கொடுத்து விஷ் பண்ணுறீங்க. அப்போ என்ன ஆகுனா அந்த சுக்ரன் ஆக்டிவாக அவங்களோட கனெக்ட் பண்ணிகிட்டே இருக்கும். சுக்கரன்னா இனிப்பு, அந்த இனிப்பு சம்மந்தப்பட்ட ஒரு சாக்லேட், ஒரு குழந்தைங்களை பார்க்குற சாக்லேட் வாங்கி கொடுக்குறீங்க, வெளில யாரையாவது கூப்பிட்டு போகிறீங்க, நல்ல அறுசுவை உணவு, நல்ல ஃபுட்டு, நல்லா கவனிக்கிறீங்க, ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு, இதெல்லாம் சுக்கரன் தான். ஒரு நல்ல பேக் வாங்கி கொடுக்குறீங்க, வாலெட் வாங்கி கொடுக்குறீங்க. சுக்கரன்னா ஒரு மனிதனை வந்து சந்தோஷப்படுத்துறது. இதை நீங்கள் கனெக்ட் பண்ண அந்த வருஷம் ஃபுல்லாக சுக்கரன் கனெக்ட் ஆகிடும். சனியும் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் அதை எப்படி நீங்கள் தொடர்புடையிறதுன்னு. புதன் இந்த மூணு பிளானட், அதே மாதிரி சுக்கரனுக்கு நான் சொன்ன மாதிரி தானங்கள் சொல்கிறத விட பிறரை சந்தோஷப்படுத்துறது. பிறரை எப்படி சந்தோஷப்படுத்த முடியும்? ஒருத்தருக்கு வந்து அவங்க ரொம்ப நாளாக எதிர்பார்த்ததோ இல்லை அவங்களுடைய டெய்லி நீட்ஸ் அவங்களால பண்ண முடியல, ஆனால் நீங்கள் அதை பண்ணுறீங்க அப்படின்னா அவங்கள மகிழ்ச்சி படுத்தலாம். அந்த முறையில் வந்து இந்த சுக்கரன் ஆக்டிவாக இருக்கும். ஸோ ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் சனியை கனெக்ட் பண்ணிங்கன்னா கரியர் சூப்பராக இருக்கும், புதனை கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து மணி அண்ட் வெல்த் ரெண்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். சுக்கரனை தொடர்புடைஞ்சிங்கன்னா எப்போவுமே நீங்கள் ஆல்ரெடி அந்த இன்ஃப்ளூன்ஸ் இருந்தாலும் கூட அந்த ஆக்டிவாக வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க. ஸோ சந்தோஷமாக வேணும், நல்ல பணமும் வேணும், ஒரு பக்கம் கரியரும் நல்லாயிருக்கணும், பிஸ்னஸும் நல்லாயிருக்கணும். இதை நீங்கள் சிம்பிளாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரிசல்ட் சூப்பராக கிடைக்கும். இப்போ நீங்கள் பார்த்தது ஒவ்வொரு ராசிக்கும் அதே லக்னத்துக்கும் பொருத்தி ஒரு 2023 வருஷத்தில் நீங்கள் எப்படி உங்கள் லக்கை என்ஹான்ஸ் பண்ணிக்கணும்னு ஒரு டிப்ஸு கொடுத்தேன். இதுக்கு வந்து சில க்ரைட்டீரியா இருக்குது, ஏன்னா அப்படியே பிளெயினாக போய் அப்ளை பண்ணாதீங்க. சில க்ரைட்டீரியா என்ன நான் சொல்கிறேன்னா, முதல்ல உங்கள் திசை என்னன்றது தான் ரொம்ப முக்கியம். அந்த திசையுடைய லார்ட் தசா லார்டு ஃபேவராக இருக்காரா, ஹாரோஸ்கோப்பில் ஃபேவராக இருக்காரா, புக்தி என்ன, அந்த புக்தி லார்டு ஹாரோஸ்கோப்பில் ஃபேவராக இருக்காரா, பேர்த் சார்ட் அதாவது எப்படி ப்ரிடிக்ஷனை எடுத்துக்கணும்னு இன்றைக்கி சொல்லிடுறேன். முதல்ல உங்கள் லக்னத்துக்கு தான் பார்க்கணும். லக்னம் என்பது உங்கள் விதி, லக்ன அடிப்படை தான் பலன் பலிக்கும். ராசி என்பது உங்கள் மனநிலை, உங்கள் மனநிலை எப்படி இருக்கும், அந்த மனம் எப்படி எடுத்துக்கும் அப்படிங்கிறது தான். இப்போ லக்னமே நல்லா இருந்து ராசி நல்லா இல்லைன்னா பலனெலாம் நல்லா நடக்கும், உங்களுக்கு என்ன குறைன்னு மற்றவங்க பார்வைக்கு தெரியும், ஆனால் உங்கள் மனசில் எதுவும் திருப்தி இருக்காது. இது புரிதலுக்காக சொல்கிறேன். ராசி நல்லா இருக்குது, லக்னம் சரியில்லை, ஒன்றும் நடக்காதானால் நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்க, ஜாலியாக, இதை பற்றியும் கவலைப்பட மாட்டீங்க. அதுதான் ராசி பலன். ராசி பலன் நல்லா இருந்தால் மனதளவில் நீங்கள் நல்லா இருக்கீங்க, லக்ன பலன் நல்லா இருந்தால் உங்கள் விதி அளவில் நீங்கள் நல்லா இருக்கீங்க. இதை புரிஞ்சிக்க. ரெண்டாவது நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், ஒரு ஹாரோஸ்கோப் ப்ரிடிக்ஷனை பார்க்குறதுக்கு மூணு அனலைசிஸ். முதல்ல பேர்த் சார்ட், அதுதான் உங்கள் விதி. நீங்கள் பார்க்க எப்படி இருக்கீங்க, நீங்கள் எவ்வளோ உயரம், உங்கள் உடல் வாகு என்ன, உங்கள் பிளட் குரூப் என்ன, இது வந்து விதிக்கப்பட்டது. இதை மாற்ற பிளட் குரூப்பை மாற்ற முடியுமா? உங்கள் ஃபேஸ் ஷேப்பை வந்து மாற்ற முடியும். என்ன தான் நீங்கள் ஆர்டிஃபிஷியலாக ட்ரை பண்ணாலும் இயற்கையாக கடவுளுடைய படைப்பு, உங்கள் பேரண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலி, உங்கள் டிஎன்ஏ, அந்த படைப்பு எப்படி இருப்பீங்க, உங்கள் நிறம், உங்களுடைய உயரம், உங்களுடைய உடல் வாகு, உங்களுடைய பிளட் குரூப், உங்களுடைய ஃபீச்சர்ஸ், இது எதுவுமே மாறாது, உங்களுடைய ஹேருடைய ஸ்டைல்லேருந்து எல்லாமே. அப்போ இதெல்லாம் வந்து என்னென்னா அந்த பிறவி, அது மாதிரி தான் ஜனன ஜாதகம், அந்த நேட்டல் சார்ட்னு சொல்லுவாங்க, பேர்த் சார்ட். ஸோ ஜனன ஜாதகம் அப்படிங்கிறது விதிக்கப்பட்டது, அதில் உள்ளதை ப்ளஸ் மைனஸை நீங்கள் முதல்ல ரீட் பண்ண கற்றுக்கணும், ப்ரிடிக்ஷனை பார்க்கறதுக்காக சொல்கிறேன். ரெண்டாவது நீங்கள் கடிக்க வேண்டியது, நான் சொன்னபடி உங்கள் லக்னம் ராசி, அதில் முக்கியமாக ஒரு யோக திசை நடக்குதா, இல்லை பாவ திசை நடக்குதா, இல்லை மத்தியம திசை நடக்குதா.
ரொம்ப பாசிட்டிவாக, ரொம்ப நெகட்டிவாக, இல்லை நியூட்ரலாக, எந்த எந்த பிளானட்டோட பீரியடில் இருக்கீங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே இருக்கிற புக்தி, அதுலேயும் பாசிட்டிவ், நெகட்டிவ், நியூட்ரல், இது ரெண்டாவது அனலைசிஸ் நீங்கள் பார்க்க வேண்டியது. மூணாவது தான் இப்போ நான் கொடுக்குற கோச்சார பலன்கள். கோச்சார பலன்கள்லாம் கோல் சாரம். கோல் சாரம்னா ஒரு ஒரு கிரகம், அது கிரகத்தை கோல் சொல்கிறோம். அந்த கோல் வந்து என்ன நட்சத்திரத்தில் சார்ந்துருக்கு, எந்த நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுது, அதுதான் கோல் சாரம், கோச்சாரம். அதை தான் கரண்ட் டிரான்சிட் சொல்கிறோம். ஸோ அந்த கரண்ட் டிரான்சிட்டில் வந்து பிளானட் என்னென்ன ஸ்டாரில் ட்ராவல் பண்ணுது, எந்த ராசியில் இருக்குது, அது எந்த கிரகத்தோட பார்வையில் இருக்க பொறுத்து தான் பலன்கள் வந்து உங்களுக்கு பலிக்குது. மனதளவில் ஒரு பலன் ராசிக்கு, விதி அளவில் ஒரு பலன் லக்னத்துக்கு. இதை தான் நான் மூணு வகையில் அனலைஸ் பண்ணி பார்த்துக்க சொல்லிட்டேன். இந்த கிளாரிட்டிக்காக தான் ஒவ்வொரு முறையும் உங்களை வந்து உங்கள் முதல்ல உங்கள் ஹாரோஸ்கோப் நீங்கள் பாருங்கள், ஆஸ்ட்ராலஜியை லேர்ன் பண்ணுங்கள். ஏன்னா லேர்ன் ஆஸ்ட்ரோவில் 50 லெவலில் நிறைய ஒரு பேசிக் ரீடிங் கொடுத்துருக்கோம். ஒரு பேசிக் ரீடிங்னா என்னென்னா, அடிப்படையில் முதல்ல ஒரு ஆஸ்ட்ராலஜினா என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த ப்ரிடிக்ஷனுக்கு வந்து ஈஸியாக நீங்கள் ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப அழகாக புரியும் உங்களுக்கு. முதல்ல நீங்கள் செல்ஃபாக உங்களை தெரிஞ்சுட்டா தானே அது புரிய ஆரம்பிக்கும். அதை தான் நான் சொல்ல வரேன். ஸோ இப்படி தான் இந்த பலனை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ கொடுத்த இந்த ஒரு எளிமையான டிப்ஸ் இல்லைனா டூல்ஸ் எல்லாம் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா, நான் ரொம்ப ப்ராக்டிக்கலாக தான் கொடுத்துருக்கேன். ரொம்ப எல்லா சாஸ்திரங்களையும் எடுத்து நான் கொடுக்க ஆரம்பித்தோம்னா உங்களுக்கு வந்து அது நிறைய பேருக்கு பிடிக்காது, அது பழக்கம் இருக்காது, அது எளிமையாகவும் இருக்காது. நான் ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்கேன். ஒரு பர்டிகுலர் 1 or 2 பிளானட்ஸை ஒரு வருஷம் ஃபுல்லாக நீங்கள் கனெக்ட் பண்ணாலே டெஃபினட்டாக உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். எது ஃபேவர் முதல்ல தெரிஞ்சிங்க, அது அந்த வருஷத்தில் எப்படி அதை ஆக்டிவாக வச்சுக்கிறது, அது எப்படி நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கிறது, அப்படி இருந்தாலே போதும், சூப்பராக பலன் தரும். இதை கம்ப்ளீட்டாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணும்போது கூட அதை அவங்க முழுமையாக பார்த்தா தான் அந்த பலன்கள்லாம் புரியும். இதை தவிர நிறைய இது வரைக்கும் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா பண்ணிக்கிங்க. உங்கள் சப்போர்ட் எப்போ எங்களுக்கு வேணும். ஸோ எனக்கும் வந்து அந்த மாதிரி கிடைக்க என்னென்னா ஒரு புத்துணர்ச்சி, இன்னும் ஃப்ரெஷ்ஷாக க்ரியேட். ஏன்னா இதெல்லாம் வந்து எங்களுக்கு மெயிலில் ரிசீவ் பண்ணால் தான் கண்டென்ட் எடுத்தோம். இந்த கண்டென்ட் எப்படி எடுத்தோன்னா, எங்களுக்கு ஒரு மெயில் ரிசீவ் பண்ணோம் இந்த மாதிரி ஸோ அண்ட் ஸோ இந்த 2023 ப்ரிடிக்ஷன் வந்து சாட்டர்ன் ட்ரான்சிட் கொடுத்துட்டீங்க, நியூ இயர் ப்ரிடிக்ஷனும் கொடுத்தாச்சு. ஆனாலும் எப்படி வந்து நம்ம லக்கை என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம், அது லாட்ரியாக இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம், ஏதோ ஒன்று வேணுமே. ஸோ அதுக்கு சில வழிகள் தான் ரிசர்ச் பண்ணி இதை பண்ணியிருக்கோம் ரொம்ப எளிமையான முறையில். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். 2023 ஒரு ரொம்ப அருமையான ஆண்டாக இருக்கும். அடுத்த கண்டன் இன்னும் சுவாரஸ்யமாக வருது. அது என்னென்னா, லவ், மேரேஜ் லைஃபு, ப்ளஸ் வந்து திருமண வாழ்க்கைக்காக காத்திருக்கக்கூடியவங்களுக்காக ஒரு ப்ரிடிக்ஷன் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதையும் டீட்டெயிலாக கொடுக்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் ஹாரோஸ்கோப்ஸ். பை ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.